ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான அல்வா தாங்க இது ராகி அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து மூணு பொருள் நான் சேர்க்குறேன் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது ரொம்ப நேச்சுரலானது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நான் வந்து கருப்பட்டி வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் தேவை அப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் மொதல் பால் நான் வந்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு தாங்க ரொம்ப மெயினான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்து நிறைஞ்ச பொருட்கள் தான் இந்த ராகி மாவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கப்பு ராகி மாவை நான் வந்து ஒரு மணி நேரமாக ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவை ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஏன் நம்ம ஊற வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து அல்வா செய்யும் போது அந்த பதம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து இதை மாதிரி ஊற வச்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி நல்லா அப்புறம் ஒரு மணி நேரம் அப்புறம் நம்ம வந்து தனியாக வடிகட்டி எடுக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏனா வந்து கருப்பட்டியில் வந்து கொஞ்சம் வெல் அடியில் வந்து மண் இருக்கும் அதனால் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ராகி மாவை வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டிடலாம் ஏனா வந்து இதில் வந்து கொஞ்சம் முழு முழு அந்த எல்லாம் இருக்கும் கொஞ்சம் அந்த சக்கையும் இருக்கும் அதனுடைய தோல் பகுதியும் அதெல்லாம் வந்து அல்வா குப்பாக வந்து வராது அதனால் நான் வந்து வடிகட்டி பாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ஏன் இது சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து ராகி கஞ்சியை வந்து இதில் ஊற்றிடக்கூடாது ஏன்னா ஊற்றிட்டோம் அப்படின்னா உடனே வந்து கட்டிப்பட்டுரும் அதனால் தண்ணியில் சேர்த்தோம் அப்படின்னா கட்டிப்படாது கொஞ்சம் நேரம் நின்று வந்து பதமாக வரும் அதுக்காக தண்ணியும் வேணும் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இப்போது மிதமான தீயில வச்சு நல்லா அந்த ராகி கஞ்சியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமே சேர்த்துடக்கூடாது சேர்த்துட்டீங்க வெள்ளம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ராகி மாவு வந்து வேகாது அப்போ வந்து தொண்டையில் சாப்பிடும்போது கரகரன் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம கஞ்சி பதத்துக்கு ராகி கஞ்சியெல்லாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பால் தாங்க சேர்த்துக்கிறேன் வேறு பால் ரெண்டாவது பால்லாம் நான் சேர்க்கலை இந்த ராகி கஞ்சும் தேங்காய் பாலும் சேர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது நம்ம இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்பால்லாம் நம்ம வந்து சேர்க்காம நம்ம வந்து நெய் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இதுக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து தண்ணியில் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நெய்யில் சேர்த்துக்கிறேன் சாரி மாவில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம வேறு தடவை நம்ம நெய் எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா பால் நம்ம தேங்காய் பால் ஊற்றி இருக்கோம் இல்லையா அந்த பாலோட டேஸ்ட்டு வந்து இல்லாமல் போயிடும் அதனால் தேங்காய் பாலோட டேஸ்ட் அப்படியே இருக்கணுன்றதுக்காக தான் நெய்யை வந்து கம்மி பண்ணிடுறோம் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி வெள்ளம் வந்து பாகாயிடுச்சு அதை வந்து வடிகட்டி இதில் வந்து சேர்த்துறேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து இனிப்பு வந்து ஈக்குவலாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் நான் வந்து ஒரு ஏலக்காய் வந்து அதனுடைய விதைகளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த தேங்காய் பால் நம்ம தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வரணும் அல்வா பதத்துக்கு வரணும் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக நம்மளுடைய ஹெல்த்தியான ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து முந்திரி பருப்பை வந்து சொல்ல மறந்துட்டேன் தேவையான பொருளில் அதை வந்து ஒரு கால் ஒரு ரெண்டு ஸ்பூனு சாரி ரெண்டு ஸ்பூன்னுட்டேன் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் போட்டு நெய்யில் வந்து வறுத்து இதில் குட்டிரலாம் பாருங்கள் நம்ம வந்து நெய் அதிகமாகவே சேர்க்கலை மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கிட்ட தான் நம்ம வந்து சேர்த்துருப்போம் ஏன்னா நம்ம வந்து அந்த தேங்காய் ஸ்மெல்லு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த தேங்காய் பாலோடய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது ரெடி ஆயிடுச்சு நான் வந்து வேறு பவுலில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே கோதுமை மாவுலேயே செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ராகி மாவில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ